ரெண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள். ரெண்டு தீமோத்தேயு இரண்டாம் அதிகாரம் முதல் ஏழு வசனங்கள். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். பிரியமானவர்களே, ஆதலால் என்று இந்த முதலாம் வசனம் ஆரம்பிக்கிறது. என்ன ஆதலால்? ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஆதலால் என்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறார்? ஆதலால் என்பது முந்தின பகுதியோடு இதை தொடர்பு படுத்துகிறது. முந்தின அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதின வேளையிலே அவர் மரணத்தை எதிர்கொண்டார். இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த நிருபத்தை எழுதின கால நேரத்திலே அவர் பாதாள சிறையில இருந்தார், மரணத்தை எதிர்கொண்டார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28 அதிகாரத்திலும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில இருந்து தான் இருந்ததாகத்தான் அந்த அதிகாரம் முடிகிறது, அந்த புத்தகமே முடிகிறது. பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்யப்பட்டு பல்வேறு இடங்களுக்கு ஊழித்து நிமித்தமாய் போன வேளையிலே திடீர் என்று கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பயங்கரமான உபத்திரவம் வெடித்தது. நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை பிடித்து கொலை செய்ய ஆரம்பித்தான். நிறைய பேரை பிடித்து சிறையிலே போட்டான். இதற்கு காரணம் என்னவென்றால், இந்த நீரோ மன்னன் புத்தி சுவாதீனம் இல்லாத ஒரு ராஜா. நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், ரோம் நகரம் பற்றி எரியும் போது பிடில் வாசித்த ஒரு ராஜா என்று. இந்த அளவுக்கு அவன் ஒரு புத்திசாலியான ஒரு ராஜா என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இவன் அடிக்கடியாக ரோமாபுரியை கொளுத்தி விடுவானா? எதற்காக என்றால், இவன் ஒரு கட்டட பிரியன், பெயர் புகழ் எல்லாம் தனக்கு வேண்டும். அதனாலே புதிது புதிதாக கட்டுவதற்காக பழைய காரியங்கள் எல்லாம் கொளுத்தி விட செய்வானாம். அப்படி கொளுத்தி எரிகிற நேரங்களிலே மக்கள் மத்தியிலே அவனுக்கு நல்ல பெயருக்கு பதிலாக கெட்ட பெயர் வந்தது. இந்த ராஜா புதிது புதிதாக கட்டுவதற்கு நிறைய காரியங்களை கொளுத்தி விடுகிறார் என்று மக்கள் மத்தியிலே தவறான பெயர் உண்டானது. உடனே இந்த ராஜா என்ன செய்தார், தன்னுடைய அவப்பெயரை நீக்குவதற்காக இந்த ரோமாபுரி நகரத்தினுடைய தீக்கு நெருப்புக்கு காரணம் கிறிஸ்தவர்கள் என்று அவர்கள் மேலே பழியை போட்டு அநேக கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தார். அப்படி கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 28 அதிகாரத்திலே அவர் வாடகைக்கு வீடு எடுத்து வருகிற போகிற மக்கள் அனைவருக்கும் தாராளமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவராக சிறைச்சாலை நிருபங்களாகிய கொலோசியர், பிலிப்பியர், எபேசியர், பிலமோன் நிருபங்களை எல்லாம் தாராளமாக எழுதக்கூடிய நிலைமையில இருந்தார். ஆனால் இப்பொழுது இரண்டாவது முறை கைது செய்யப்பட்ட போது அவருக்கு சுயாதீனம் இல்லை. அவர் பாதாள சிறை, டஞ்சன், கொஞ்சம் வெளிச்சம், குளிர், பயங்கரமான சூழ்நிலையில பவுல் காணப்பட்டார். முதல் சிறையிருப்பிலே பவுல் இருந்த போது அவர் விடுதலை ஆவேன் என்று நிச்சயத்தோடு இருந்தார். அதை நாம் பிலிப்பியர் 1:19 வசனத்திலே வாசிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இப்பொழுது அவர் எழுதுகிற 2 தீமோத்தேயுவிலே தான் விடுதலையாவதாக அவர் வாக்குறுதி செய்யவில்லை. இப்பொழுதே தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, என் ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் எழுதுகிறார். இப்பொழுது தீமோத்தேயு எபேசு என்ற பட்டணத்தில் தங்கி ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். பவுல் ரோமாபுரியில் இருக்கிறார். கண்டமே வேறு. இவர் இருப்பது ஆசியா கண்டம், தீமோத்தேயு இருப்பது, பவுல் இருப்பது ஐரோப்பா கண்டம். தொலைவில் இருக்கக்கூடிய தீமோத்தேயு
தன்னை வந்து பார்க்க விரும்பினார். தன்னுடைய ஆவிக்குரிய குமாரன் அவன் தான் மரிப்பதற்கு முன்பதாக இந்த தீமத்தை பார்த்து சில புத்திமதிகளை சொல்லி அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக விரும்பினார். ஆகவே என்ன செய்தார், ஒருவேளை தீமத்தை வந்து தன்னை பார்க்க முடியுமா இல்லையா என்று பவுலுக்கு நிச்சயமா தெரியாது. ஏனென்றால் இன்றைக்கு இருப்பதை போல அதிவேக விமானங்கள் ட்ரெயின் எல்லாம் அந்த காலத்திலே கிடையாது, போக்குவரத்து வசதியே இல்லாத காலம் அது. இன்றைக்கு இருப்பதை போல தொடர்பு சாதனங்களும் இல்லை, ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ள முடியாது. அதனாலே பவுல் என்ன செய்தார், திமத்தை தன்னை வந்து பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி தான் சொல்ல விரும்புகிற காரியத்தை கடிதமாக எழுதி தீகுக்கு என்ற ஒரு மனிதனுடைய கையிலே கொடுத்து அனுப்புகிறார். போய் இதை திமத்தை கையிலே கொடுத்து விட்டு நீர் தீமத்தையனுடைய ஊழியத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டால் தீமத்தையை தன்னை வந்து பார்க்கலாம். அதனால்தான் சீக்கிரமாய் என்னை வந்து பார்க்க வா என்று சொல்லுகிறார். சீக்கிரமாய் என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு என்று சொல்லுகிறார். இப்பொழுது பவுல் மரணத்தை எதிர்கொண்டிருக்கிறார். முதல் உரை ப்ரிலிமினரி ஹியரிங் பவுலுக்கு முடிந்து விட்டது. அதனால்தான் முதல் விசை 4:16 நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை. பவுல் பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறார். எல்லா சகோதரர்களும் பவுலை கைவிட்டார்கள். லூக்கா மாத்திரமே என்னோடு இருக்கிறான். லூக்காவை தவிர வேறு யாரும் என்னிடத்துல இல்லை. தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். இப்படி பல்வேறு ஊழியர்கள் பல்வேறு இடங்களுக்கு போய்விட்டார்கள். தன்னந்தனியா இருக்கிறேன், லூக்கா மாத்திரம் இருக்கிறான். என்னை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று விசாரித்த போது யாரும் எனக்கு ஆதரவாய் வரவில்லை. கர்த்தர் மட்டுமே எனக்கு ஆதரவாய் இருந்து என்னை பலப்படுத்தினார், துணையாக நின்று எனக்கு என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். மிகவும் பயங்கரமான சூழ்நிலை, குளிர். அதனால்தான் நீ வருகிற போது நீ மேல் அங்கியை எடுத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார். புஸ்தக சுருள், தோல் சுருள் இவைகளை கொண்டு வா என்று சொல்லுகிறார். இப்ப புரிகிறதா பவுல் எந்த சூழ்நிலையில இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறார். ஆதலால் என்ற வார்த்தைக்கு பின்னாலே இவ்வளவு காரியம் இருக்கிறது. ஆனால் இந்த எபேசு பட்டணத்தைச் சேர்ந்த ஒரு மனிதன் ஒனேசி போரு என்ற ஒரு தேவனுடைய தாசன் பவுலை எப்படியோ போய் கண்டுபிடித்து விட்டான். நான் ஏற்கனவே சொன்னேன், இன்றைக்கு இருப்பதை போல கூகுள் மேப் எல்லாம் இல்லை. சகோதரன் கூகுள் மேப் அனுப்பியிருந்தார், அதை வைத்தே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கு கூகுள் மேப் இன்டர்நெட் இல்லாத காலத்திலே எபேசு பட்டணத்திலிருந்து வந்து பவுலை ஒரு பாதாள சிறையிலே கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு வேலை அல்ல. அதுவும் பவுலோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அது அவருடைய உயிருக்கு ஆபத்து. ஒருவேளை வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், உனேசி போரு என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், இரத்த சாட்சியை மறித்திருக்கலாம். அதனால்தான் உனேசி போரின் வீட்டாருக்கு கர்த்தர் இரக்கம் கட்டளையிடுவாராக என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். என் குமாரனே, இப்ப 2:1 வாருங்கள். என் குமாரனே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு. பலம் தேவை. நான் இந்த தேகத்தை விட்டு பிரிந்து போகிறேன். எனக்கு பிறகு ஊழியத்தை பொறுப்பெடுக்கக்கூடிய மகாபெரிய பொறுப்பு உன்னுடைய கரத்துல இருக்கிறது. ஏற்கனவே தீபத்தை வாலிபன், பயந்த சுபாவம் உடையவன், சரீரத்திலே பலவீனம் உள்ளவன். அதனால்தான் 1 சொல்லும் போது தேவன் நமக்கு பலமுள்ள பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறதாக பவுல் சொல்லுகிறார். ஆகவே குமாரனே, நீ பலப்பட வேண்டும். எதிலே பலம் அடைய வேண்டும்? நீ கிறிஸ்தியஸ் உள்ள கிருபையில் பலப்படு. நாம் ரட்சிக்கப்படுவது கிருபையினால், நாம் ஊழியம் செய்வது கிருபையினால், இன்றைக்கு உயிரோடு இருப்பது கிருபையினால், பரலோகத்தை சென்றடைவதும் தேவ கிருபையால். பிரியமானவர்களே, 1 Corinthians 15:10 பவுல் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 1 Corinthians 15:10 ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன்.
அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. பவுல் தன்னை குறித்து இவ்வளோ காரியங்களை சாதித்தேன், எவ்வளவோ பட்டணங்களுக்கு போனேன், எவ்வளவோ சுவிசேஷத்தை அறிவித்தேன், எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தேன், இத்தனை கடிதங்களை எழுதினேன் என்று தன்னுடைய பலத்தை ஞானத்தை குறித்து பவுல் பெருமை பாராட்டவில்லை. தேவனுடைய கிருபையே எனக்கு செய்தது என்று சொல்லுகிறார். ஐ ஆம் வாட் ஐ ஆம் பை த கிரேஸ் ஆஃப் காட். பிரியமானவர்களே, இதை ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. நமக்கு ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கலாம், திறமைகளை கொடுத்திருக்கலாம், இளமையை கொடுத்திருக்கலாம், பலத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் இவைகளை சார்ந்து நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அதனால்தான் பவுலை ஆண்டவர் பலவீனப்படுத்தினார். மாம்சத்திலே முள் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார், இந்த முள்ளை எடுத்துவிடும் ஆண்டவரே. ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும் பவுலே, நான் உன்னை பலசாலியாக திறமைசாலியாக நான் வன்மை உடையவனாக வைத்தால் நீ மேன்மை அடைந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மைகளுக்காக நீ உன்னை உயர்த்தி விடுவாய். ஆகவே நான் உன் மாம்சத்திலே முல்லை கொடுக்கிறேன், நீ தாழ்மையாயிருப்பாய், என்னுடைய கிருபையை சார்ந்து கொண்டிருப்பாய். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் பலவீனமுள்ளவனாயிருக்கையில் பலமுள்ளவனாயிருக்கிறேன். When I am weak, then I am strong. எப்பொழுது ஒரு விசுவாசி, ஒரு ஊழியர், யாரும் பலசாலியா இருக்கிறோம் தெரியுமா? நம் பலவீனம் உள்ளவர்களா இருக்கும்போது. அப்பொழுதுதான் தேவனுடைய வல்லமையை நாம் நாடுவோம். பிரியமானவர்களே, அன்றைக்கு மீதியானவர்களுக்கு பயந்து கிதியோன் திராட்சை ஆலைக்கு பக்கத்திலே போரடித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது தேவ தூதன் அவனுக்கு தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவனை தேவதூதன் அழைத்தது பராக்கிரமசாலி. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் இஸ்ரவேல் கோத்திரத்திலே சிறிய கோத்திரமாகிய மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன். மனாஸ் என்னுடைய பிதாக்களின் குடும்பத்திலே நான் தான் சிறியவன். கர்த்தர் சொன்னார், நீதான் பராக்கிரமசாலி. சரி, யுத்தத்திற்கு போக வேண்டும். 32,000 பேர் கூடினார்கள். நாம் நினைப்போம் 32,000 ஒரு சிறிய எண்ணிக்கை என்று. கர்த்தர் சொன்னார், இது பெரிய எண்ணிக்கை, இவ்வளவு பேரை வைத்து என்னால் வெற்றி கொடுக்க முடியாது. 22,000 போய் போகிறார்கள். பிறகு 300 பேராக குறைத்து விடுகிறார். நாம் எல்லாம் பொதுவாக என்ன நினைப்போம்? நம்முடைய இராணுவத்திலே எண்ணிக்கை, யுத்த ஆயுதங்கள் அதிகமாக இருந்தால் வெற்றி பெறலாம் என்று. ஆனால் கர்த்தர் தலைகீழாய் நினைக்கிறவர். எப்பொழுது நாம் பலவீனர்களாயிருக்கும் போதுதான் கர்த்தருடைய வல்லமை விளங்கும். அதனாலே 300 பேரை வைத்து, அதுவும் யுத்த ஆயுதங்கள் என்ன? மண்பானை, தீவட்டி, இக்காலம், இதை வைத்து மீதியானவர்களை கர்த்தர் முறியடித்தார். நிறைய பேர் வேண்டாம், அப்பொழுதுதான் கர்த்தரை சார்ந்து கொள்வீர்கள். அதே போல இங்கே, குமாரனே, நான் கடந்து போக போகிறேன், நான் இருக்கும் போதே படாத பாடுபட்டு என்னையே இவர்கள் விட்டு வைக்கவில்லை, எவ்வளவோ தீமையை சகித்தேன், என்னோடு கூட ஒருவனும் இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். பவுலுக்கே இந்த நிலைமை என்றால் தீமோத்தேயுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு காலமாவது பவுல் இருக்கிறார் என்ற தைரியத்திலே தீமோத்தேயு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது பவுலும் போய்விடுகிறார். என்ன செய்வது? ஒரே ஒரு வழி, நீ கிறிஸ்துவ சொல்ல கிருபையில் பலப்படு. உன்னுடைய பலம் தேவ பலமாக இருக்க வேண்டும். தேவனுடைய கிருபையில் சார்ந்து கொள். உன்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது தீமத்தையும். என்னாலே ஒன்றும் சாதிக்க முடியவில்லை. நான் சாதித்தது என்று ஒன்று இருக்குமானால் அது தேவ கிருபையினால் கிடைத்தது. அதனாலே நீ கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு. அடுத்து என்ன செய்ய வேண்டும்? குமாரனாக அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இங்கே 4 தலைமுறையை பார்க்கிறோம். முதலாவது பவுல், பிறகு தீமோத்தேயு, பிறகு உண்மையுள்ள மனுஷர், பிறகு உண்மையுள்ள மனுஷர்களால் போதிக்கப்படுகிற இன்னொரு தலைமுறையினர். பவுல்
தான் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றதை தீமத்தை கையில கொடுத்தார். தீமத்தை என்ன செய்ய வேண்டும்? உண்மையுள்ள மனுஷர்களிடத்திலே ஒப்புவிக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷர்கள் அதை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்க வேண்டும். இது என்ன? நாம் வாசிக்கலாம் இதே ரெண்டு தீமத்தையும் முதலாம் அதிகாரம் 14 வசனத்திலே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவினாலே காத்துக்கொள். நற்பொருள் என்று பவுல் சொல்லுகிறார். அது என்ன என்றால் ஆவிக்குரிய சத்தியங்கள். தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு முழு ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்தி இருந்தார். அவருக்கு வெளிப்படுத்தினதை போல வேற மற்ற அப்போஸ்தலர்களுக்கே வெளிப்படுத்தப்படவில்லை. பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ரெண்டு பேதுரு நிருபத்துக்கு வருவீர்கள். ஆனால் பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? 2 தீமோத்தேயு 3:16, எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. சொல்வது யார்? பேதுரு. எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்? தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய நிருபத்தை முடிக்கிற சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார், எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. பேதுருவுக்கே புரியாத அநேக சத்தியங்களை ஆண்டவர் பவுலுக்கு மட்டுமே வெளிப்படுத்தி இருந்தார். அதனால்தான் பவுல் இத்தனை கடிதங்களை எழுதினார். வேற யாராவது எழுத முடிந்ததா? யோவான் இருந்தார், ஆண்டவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தார். பிரதான அப்போஸ்தலர்களில் ஒருவர் பேதுரு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் வெளிப்படுத்தாத மகாபெரிய பொக்கிஷத்தை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதனால்தான் ரகசியம் என்று பவுல் நிறைய இடங்களில் எழுதுகிறார். ரகசியம் என்றால் என்ன? முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படாத சத்தியங்கள் இக்காலத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக பவுல் எபேசியர் 3:8 சொல்லுகிறார். ஐ ஆம் லெஸ் தேன் த லீஸ்ட் ஆஃப் ஆல் த சைன்ஸ். பரிசுத்தவான் யாராவது இருந்தால் அவர்கள் சிறியவனாக இருக்கக்கூடிய பரிசுத்தவானிலும் அவர்களிலும் நான் சிறியவன் என்று பவுல் தன்னை தாழ்த்துகிறான். பவுலுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். அதை தீமோத்தேயு கையிலே பவுல் ஒப்பு கொடுத்து விட்டார். தனக்கு என்னெல்லாம் தெரியுமோ பவுல் அதை எல்லாம் தீமோத்தேயு கையிலே ஒப்பு கொடுத்து விட்டார். பொதுவாக இன்றைக்கு நிறைய இன்றைக்கு உலகத்தில் பார்க்கும் பொழுது யாருக்காவது கொஞ்சம் ஏதாவது தெரியுமானால் அதை உடனடியாக மற்றவர்களுக்கு சொல்லித்தர மாட்டார்கள். ஏன் சொல்லித்தர மாட்டார்கள்? அவர்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும், இவருக்கு மட்டும்தான் தெரியும், அப்ப அவர் வந்தாதான் அது நடக்கும் என்று அவருடைய பெயருக்காக புகழுக்காக அவர் என்ன செய்ய மாட்டார்? நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டார். ஆனால் பவுல் அப்படிப்பட்டவர் அல்ல. பிரயோஜனமானவைகளில் ஒன்றை நான் மறைத்து வைக்காமல் தேவாலோசனை முழுவதையும் நான் அறிவித்து விட்டேன் என்று அப்போஸ்தல நடபடிகள் 20 அவர் சொல்லுகிறார். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் மறைத்து வைக்கவில்லை. எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் நான் மற்றவர்களுக்கு அறிவித்து விட்டேன். ஏறக்குறைய இந்த எபேசு பட்டணத்திலே 3 பவுல் தங்கியிருந்தார். அதிலே 2 திறனு என்பவனுடைய வித்தியாசாலையிலே தினந்தோறும் வேதவசனங்களை உபதேசித்தார். 2 யோசிச்சு பாருங்க, பவுல் மட்டுமே போதித்தார். அப்படியானால் எவ்வளவு ஆவிக்குரிய சத்தியங்கள் ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்க வேண்டும். தனக்கு வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களையும் பவுல் மற்றவர்களுக்கு ஒப்புவித்து விட்டார். அதனால்தான் தைரியமாக எப்பொழுது மரணத்தை எதிர்கொள்ள முடிகிறது. ஆனால் தீமத்தை என்ன செய்ய வேண்டும்? அதை தனக்கென்று வைத்துக் கொள்ளக் கூடாது. எதையெல்லாம் பெற்றாரோ அதை உண்மையுள்ள மனுஷர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷர்கள் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும். இப்படித்தான் வேத வசனம் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பவுல் இங்கே ஒரு காரியத்தை சொன்னாரா கவனித்தீர்களா? யாரெல்லாம் சபையில அறிவாளிகளா இருக்கிறார்கள், படித்தவர்களா இருக்கிறார்கள், ஞானிகளா இருக்கிறார்கள், அவர்களிடத்துல ஒப்புவி என்று சொன்னாரா? இல்லை, உண்மையுள்ள மனுஷர்களிடத்துல ஒப்புவி. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் பணியாற்ற வேண்டும் என்றால் திறமைசாலிகள், அறிவாளிகள், புத்திசாலிகள் இப்படிப்பட்டவர்களை தான் தேர்வு செய்வார்கள். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை கட்ட எப்படிப்பட்டவர்களை தேடுகிறார் தெரியுமா? உண்மையுள்ள மனுஷர்கள்.
அதனால்தான் ஆண்டவர் வரும்போது தன்னுடைய ஊழியர்களை எப்படி பாராட்ட போடுகிறார், திறமையானவர்களே இல்லை நல்லது உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே என்று சொல்லி பாராட்ட போகிறார். அப்படியானால் தாவீது 51 சங்கீதத்தில் சொல்லுகிறார், நீர் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். எங்கே உண்மை? உள்ளத்திலே. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நாம் உண்மையுள்ளவராக இல்லாவிட்டாலும் நம்முடைய தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று இதே 2:13 பவுல் சொல்லுகிறார். அவர் உண்மையுள்ளவர். ஆகவே அவர் எதிர்பார்ப்பது உண்மையே. பவுலை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? அவர் கமாலியல் பாதத்தில் படித்தவர், திறமைசாலி அறிவாளி என்பதனால் அல்ல. இதே 1 தீமோத்தேயு 1:16 பாருங்கள். பவுல் தன்னை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டதாக சொல்லுகிறார். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடைபடி என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி பவுலை அழைத்தால் அவன் தனக்கு கடைசி வரை உண்மையாயிருப்பான் என்று நினைத்துத்தான் ஆண்டவர் பவுலை சந்தித்தார். சரியா? அப்படியானால் தீமோத்தேயுவும் பவுலிடத்திலிருந்து கற்ற காரியங்களை உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். உண்மையுள்ள மனுஷர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களை, ஆண்டவர் எதிர்பார்ப்பது உண்மைதான். ஆகவே விசுவாசிகளாகிய நாம் குமாரர்களாக செயல்பட வேண்டும். 2:3-4 வசனங்களில் விசுவாசிகளை நல்ல போர் சேவகனாக சித்தரிக்கிறார். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. இன்றைக்கு போர் சேவகன் என்ற வார்த்தை இந்த காலகட்டத்திலே நன்றாய் புரியும். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்திலே நிறைய பேர் சாகிறார்கள் இல்லையா? அப்ப போர் வீரன் என்றால் எந்த நேரம் மரணத்தை எதிர்கொள்ளக்கூடியவன், தீமை அவனுக்கு வரும். அதனால்தான் பவுல் தீமோத்தேயை பார்த்து நல்ல போர் சேவகனாய், எப்படி ஒரு போர் சேவகன் மரணத்தை சுமந்து தீர்க்கிறான், சுமந்து செல்லுகிறான். எந்த நேரத்திலும் யுத்த ஒலி துணிக்கும் போது அவன் யுத்தத்திற்கு போக வேண்டும். யுத்தத்திலே போனால் உயிரோடு திரும்பி வருவதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இன்றைக்கு ரஷ்ய அதிபருடைய மிக உயர்ந்த அதிகாரிகள் எல்லாம் யுத்தத்திலே செத்து போனதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. யுத்த காலத்தில் போனால் அவ்வளவுதான் சொல்ல முடியாது, திரும்பினால் நல்லது இல்லாவிட்டால் இல்லை. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது. தீங்கு அனுபவி என்னங்க பவுல் எழுதுறாரு? அவர் பவுல் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறார். இந்த ஊழிய பொறுப்பை தீமோத்தே கையில கொடுக்கிறார். எப்படி எலியாவுக்கு பிறகு எலிசா வந்தாரோ, மோசேக்கு பிறகு யோசுவா வந்தாரோ, அதே போல பவுலுக்கு பிறகு தீமோத்தேயு என்ன சொல்லி இருக்கலாம்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்வதற்கு பதிலாக நீ தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறாரே பவுல். இதுதான் ஆவியானவருடைய வார்த்தை. பிரியமானவர்களே, நாம் நினைப்பதை போல ஆண்டவர் நினைக்கவே மாட்டார். இந்த 2 தீமோத்தேயுடைய சிறப்பான வார்த்தை என்ன தெரியுமா? தீங்கு அனுபவி, தீங்கு அனுபவி. நானும் தீமையை சகிக்கிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் தீமையை சகிக்கிறவனாய் இருக்க வேண்டும். நிறைய இடங்களிலே சொல்லுகிறார், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரோஜா படுக்கை கொண்ட ஒரு வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு டிவி பிரசங்கிமார்கள்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், வேதத்துக்கு மாறாக பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கண்ணீரா, கவலையா, வியாதியா? ஆனால் பவுல் சொல்லுகிறார், தீங்கு அனுபவி. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்படித்தாங்க வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படி பொய்யாய் பிரசங்கித்து நிறைய பேரை கவரவில்லை. அதனால்தான் அவர் பூமியில இருந்தபோது 12 தான் மிஞ்சினார்கள். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு.
அப்படி தங்கினவர்கள் தான் 12 பேர். அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போ அவரோடு நடக்காமல் போனார்கள். காரணம் என்ன? ஆண்டு இது கடினமான உபதேசம், யார் இதை ஏற்றுக்கொள்வா? எங்களுக்கு தேவை நீர் எப்பொழுதுமே எங்களுக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நீர் எங்களுக்கு அற்புதங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதனால் தான் நீர் எங்களுக்கு ராஜாவாக பிடிக்க முற்பட்டார்கள். ஆண்டவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். நீங்கள் தேடுகிற ராஜா நான் அல்ல, நான் வந்தது சிலுவையில் மரிப்பதற்கு. எப்பொழுது பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு, பிரசங்கம் முடிந்தவுடனே உங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கொண்டு, குருடர்களை குணமாக்கி, முடவர்களை நடக்க செய்து, குஷ்டரோகிகளை குணப்படுத்தி, நீங்கள் விரும்புகிற இப்படிப்பட்ட ராஜா நான் அல்ல. பிரியமானவர்களை, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு யாரும் அப்படி சொல்லி நாம் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வேதத்திலே ஒருபோதும் ஆண்டவர் அப்படி நமக்கு புதிய ஏற்பாட்டிலே வாக்கு தத்தம் செய்யவில்லை. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும், உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் இப்படி துன்பப்படுத்தினார்களே. எப்படி துன்பப்படுத்தினார்கள்? நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள். இது அங்கு கிறிஸ்தவ வாழ்க்கை டிவியில திறந்தா ஆஹா ப்ராஸ்பரிட்டி இல்லை. பவுல் ஒருபோதும் செழிப்பின் உபதேசத்தை புதிய ஏற்பாட்டில் போதிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதிக்கவில்லை. பவுல் தீமத்தை கையிலே ஒப்பு கொடுக்கவில்லை. மற்ற அப்போஸ்தலர்கள், மற்ற எழுத்தாளர்கள் யாரும் உபதேசிக்கவில்லை. வஞ்சிக்கப்படாதருங்கள். நாம் நினைப்பதை போல பவுல் ஆசீர்வாதம் செய்து இந்த கடிதத்தை முடிக்கவில்லை. தீங்கு அனுபவை நான் தீங்கு அனுபவித்திருக்கிறேன், இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீயும் எதிர்காலத்தில் தீங்கு அனுபவிக்க வேண்டியிருக்கும். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? 4 வசனத்திலே தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும், தண்டில் என்றால் சேனையில் பட்டாளத்து, தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்கள் சிக்கிக் கொள்ள மாட்டான். என்ன சொல்லுகிறார் பவுல்? பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், அலுவல்கள். பவுலே கூடாரம் பண்ணுகிற ஊழியம் செய்து வேலை செய்துதானே ஊழியம் செய்தார். அப்படி இருக்கும்போது ஏன் பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் செய்யக்கூடாது என்று சொல்கிறார்? பிரியமானவர்களே, பவுல் கூடாரம் செய்கிற தொழில் செய்து ஊழியத்தை அறிவித்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், அவரை ஆண்டவர் அதற்காக அழைக்கவில்லை. முழு நேர ஊழியராகத்தான் அழைத்தார். ஆனால் பவுல் இந்த குறிந்து பட்டணத்திற்கு அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18 வருகிறார். வரும்போதே கூடாரம் பண்ணி கொண்டு தான் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஏனென்றால் கள்ள போதகர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். பவுல் எதற்காக உங்கள் பட்டணத்திற்கு வருகிறார் தெரியுமா? ஏன் உங்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் தெரியுமா? உங்களிடத்திலிருந்து பணத்தை எதிர்பார்க்கிறார், உங்களிடத்திலிருந்து சரீர லாபத்தை எதிர்பார்க்கிறார் என்று கள்ள போதகர்கள் அவரை குற்றம் சாட்டக்கூடாது. அதற்காகத்தான் பவுல் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்தார். ஆனால் மற்ற ஊழியர்களுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? 1 Corinthians 9:14 வாசிக்கிறீர்களா? 1 Corinthians 9:14 அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு அறிக்கிறவர்கள் சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் நான் என்ன செய்தேன்? சுவிசேஷத்தால் பிழைப்பு நான் உண்டாக்கவில்லை. ஏன் நான் செய்தது? 2 Corinthians நேரம் இல்லை, 11 வீட்டுல போய் படிங்கள், 8 படிப்பீர்களானால் நான் உங்களிடத்துல ஊழியம் செய்வதற்கு மற்ற சபைகளிடத்திலிருந்து சம்பளத்தை பெற்று அவர்களை கொள்ளையிட்டேன், உங்களிடத்திலிருந்து பணத்தை வாங்கவில்லை. ஏன்? உங்கள் மத்தியிலே நிறைய கள்ள போதகர்கள் இருக்கிறார்கள். என்னை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து அவர்கள் தவறாய் சொல்லிவிடக் கூடாது. பணத்துக்காய் ஊழியம் செய்கிறான், உங்களிடத்திலிருந்து சம்பளத்தை பெறுவதற்காக ஊழியம் செய்கிறான், அதனாலே வேண்டாம் என்று செய்தான். ஆனால் திமதை பார்த்து, நீ பிழைப்பு கெடுத்த அலுவல்கள் சிக்கிக் கொள்ளாதே, இன்டாங்கிள் சிக்கிக் கொள்ளாதே. ஒரு போர் வீரர் இருந்தாராம். அவர் என்ன செய்வார்? போர் இல்லாத மற்ற நேரத்திலே அவருக்கு இந்த வாட்ச் ரிப்பேரிங் நன்றாக தெரியுமா? இந்த கடிகாரம், கை கட்டுகிற, கையில கட்டுகிற கை கடிகாரம் இருக்கிறது, இதை நன்றாக பழுது பார்க்கக்கூடிய திறமை வாய்ந்தவரா அவர். என்ன செய்வார்? இந்த யுத்தம் இல்லாத காலங்களிலே நிறைய பேரிடத்திலிருந்து
அந்த கை கடிகாரங்களை வாங்கி பழுது பார்த்து அப்படி பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார். ஒரு முறை யுத்த எக்காலத்தை ஊதினார்களாம், சண்டை ஆரம்பித்து விட்டதே யுத்த களத்துக்கு வாருங்கள். அப்ப அவர் சொன்னாராம், ஐயோ நான் எப்படி யுத்தத்துக்கு போக முடியும், நான் நிறைய பேர் இடத்துல இருந்து வாட்சை வாங்கி வைத்திருக்கிறேன், அதை பழுது பார்க்க வேண்டும். இதுதான் சிக்கி கொண்டார். பவுல் அதைத்தான் சொல்லுகிறார், நீ சிக்கி கொள்ளாதே, நீ எது முக்கியமானதோ அதை பார், தேவையில்லாத அலுவல்களில் போய் நீ சிக்கி கொள்ளாதே. நாம் எல்லாருக்கும் நமக்கு நன்றாய் தெரிந்த ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 6 அதிலே ஆதி திருச்சபையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. என்ன பிரச்சனை என்றால், கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள், நன்றாய் கவனிங்கள், நான் பயன்படுத்துகிற வார்த்தை கிரேக்க மொழி பேசுகிற யூத விதவைகள், அவர்களும் யூத விதவைகள், ஆனால் அவர்கள் பேசின மொழி கிரேக்க மொழி, ஆனால் எபிரேய மொழி பேசக்கூடிய யூத விதவைகளும் இருந்தார்கள். அப்போ ரெண்டு விதமான யூத விதவைகள் ஆதி திருச்சபையில இருந்தார்கள். ஒரு சாரார் கிரேக்க மொழியை பேசினார்கள், இன்னொரு சாரார் எபிரேய மொழி பேசினார்கள். இருவருமே திருச்சபையில இருந்தபோது இந்த எபிரேய கிரேக்க மொழி பேசின யூத விதவைகள் தங்கள் பந்தி விசாரிப்பிலே நன்றாய் விசாரிக்கப்படவில்லை என்ற பிரச்சனை எழும்பியது. இது சபையையே உடைத்துவிடும் பயங்கரமான பிரச்சனை. அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், இப்ப பிரச்சனை அப்போஸ்தலர்களிடத்திலே போகிறது. ஓ, பட்சபாதம் நடக்கிறது பந்தி விசாரிப்பிலே, தாங்கள் நன்றாய் விசாரிக்கப்படவில்லை என்று இந்த கிரேக்க மொழி பேசக்கூடிய யூத விதவைகள் முறையீடு செய்கிறார்கள். இப்ப அப்போஸ்தலர்கள் தீர்க்க வேண்டுமா இல்லையா யோசிச்சு பாருங்க. சபையையே பிளக்கக்கூடிய அளவிற்கு பெரிய பிரச்சனை அது. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள், நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருப்போம், பந்தி விசாரிப்பு செய்வது தகுதி அல்ல, அதற்கு 7 தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்கள் 7 தெரிந்து அதை பொறுப்பை ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் வேறு அலுவல்களில் போய் சிக்கிக் கொள்ளவில்லை, அவர்கள் மிக தெளிவாக இருந்தார்கள். தங்களை ஆண்டவர் எதற்காக அழைத்தார், நாங்களோ கர்த்தருடைய வாசிக்கலாம், அந்த பகுதியை வாசித்து விடலாம், நாம் அப்பொழுதுதான் அந்த பகுதி நமக்கு நன்றாய் விளங்கும். 6 வாருங்கள். ஒரு பெரிய பிரச்சனை இது, சாதாரண 4:4 நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும், 6:4 சாரியா, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தெரிந்திருப்போம் என்றார்கள். பாருங்கள், அதுக்கு முந்தை 2 பாருங்கள். அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. பாருங்க, சபையில பயங்கரமான பிரச்சனைங்க அது. முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரச்சனை, ஆனால் அவர்கள் தெளிவா இருந்தார்கள், தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. இதுதான் அவங்க தெளிவா இருந்தாங்க. 7 செலக்ட் பண்ணுங்க, நாங்க என்ன செய்வோம், ஜபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம், ஆண்டவர் எங்களை எதற்காக அழைத்தார் அதிலே நாங்கள் உறுதியா நிற்போம். இப்படிப்பட்ட காரியங்கள்ல போய் சிக்கி கொள்ள மாட்டோம், அதைத்தான் பவுல் இங்கே சொல்லுகிறார். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். நீ யுத்த களத்தில் இருக்க வேண்டியவன் தீமத்தையோ, நீ யுத்தம் செய், சரியா? சரி, அடுத்து 5 மல்யுத்தம். கிறிஸ்தவர்கள் யார், மல்யுத்தம் செய்கிறவர்கள். சட்டத்தின்படி ஒவ்வொரு விளையாட்டுக்குமே ஒவ்வொரு சட்டம் விதிமுறை முறைகள் இருக்கிறது. பென் ஜான்சன் என்ற ஒரு பெரிய ஓட்டப்பந்தய வீரர் இருந்தார். 100 ஓட்டப்பந்தயத்திலே அவர்தான் தங்க பரிசை பெற்றவர், தங்க பதக்கத்தை. அப்படியானால் பூமியிலேயே அதிக வேகமான மனிதர் இந்த பென் ஜான்சன். பதக்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அடுத்த நாள்ல அந்த பதக்கம் பறிக்கப்பட்டது. காரணம் என்ன, அவருடைய சிறுநீரை பரிசோதனை செய்து பார்த்தபோது அவர் ஊக்க மருந்து சாப்பிட்டு ஓடினதாக கண்டுபிடித்தார்கள். அந்த விளையாட்டின் விதிப்படி அவர் ஊக்க மருந்து சாப்பிட்டு ஊக்க மருந்து போட்டு கொண்டு ஓடக்கூடாது. பதக்கத்தை இழந்தார், வெற்றி பெற்றார் உண்மை, பூமியிலேயே மிக வேகமாய் ஓடுகிற மனிதர் என்று மறுநாளிலே செய்தித்தாள் எங்கும் பரவினது, எல்லா மீடியாக்களிலும் பரவினது, பெயர் புகழ் உச்சிக்கு போனது. ஆனால் அடுத்த நாளிலே பதக்கம் பறிக்கப்பட்டது. அடுத்து வந்த
மனிதருக்கு கொடுக்கப்பட்டது. அதே போலதான் பிரியமானவர்களே, மல்யுத்தம் பண்ணினாலும் என்ன செய்தாலும் கர்த்தருடைய வேதத்தின்படி, ஒருவன் போதித்தால் வேத வாக்கியங்களின்படி போதிக்க கடவர். ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது மட்டுமே அந்நாளிலே நாம் முடிசூட்டப்படுவோம். சரியா? அடுத்தது ஆறாம் வசனத்திலே பயிரிடுகிறவனை குறித்து சொல்லுகிறார். அப்ப முதல்ல குமாரனை குறித்து சொன்னார், அடுத்தது நல்ல போர் சேவகனாக சொல்லுகிறார், மூன்றாவது மல்யுத்த வீரனாக சித்தரிக்கிறார், நான்காவது விவசாயி. ஆறாம் வசனத்திலே பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். விவசாயத்தை போல கடினமான ஒரு வேலை இருக்குமா? இன்றைக்கு விவசாய தொழில் அழிந்து கொண்டு வருகிறது. எவ்வளவு பரிதாபம்! நான் அடிக்கடி ஜபிப்பது உண்டு, ஆண்டவரே விவசாயம் அழிந்து விடக்கூடாது. கம்ப்யூட்டர் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், மொபைல் போன் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், இன்டர்நெட் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், சாப்பாடு இல்லாமல். இப்ப கூட்டம் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன கேட்போம்? சாப்பாடு. சாப்பாடு இல்லை என்றால் வாழ முடியுமா? இன்றைக்கு விவசாயத்தை இப்படி அழிப்பது நியாயம் அல்ல. விவசாயி பயிரிட்டு பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன், அவ்வளவு எளிதான ஒரு பணி அல்ல. விவசாயத்துல ஈடுபடுகிறவர்களுக்கு, விவசாயத்தை பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு கடினமான பணி. அதே போல திமத்தையவே கர்த்தருடைய ஊழியம் எளிதான பணி என்று நினைத்துக் கொள்ளாது. இது பிரயாசப்பட்டு பயிரிட வேண்டிய பணி இது. ஆனால் பலன் முந்தி அவர்களுக்கு தான் பலன் கிடைக்கும். ஆண்டவர் வரும்போது பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனை போல செயல்பட்டால் தான் முதலிலே பலன் கிடைக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதும் போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியும் கிரீடமுமாய் இருக்கிறவர்கள் யார்? நீங்கள் தான். ஆகவே நான்கு விதமாக பவுல் சித்தரித்தார். ஒன்று குமாரன், இரண்டாவது நல்ல போர்ச்சேவகன், மூன்றாவது மல்யுத்தம் பண்ணுகிறவன், நான்காவது பயிரிடுகிறவன். அதனால்தான் ஏழாம் வசனத்தில் சொல்லி முடிக்கிறார், நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக் கொள். நான் எதற்காக சொன்னேன்? ஏழு வசனத்தையும், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். பின்னாலே வருகிற வசனங்களை படிப்பீர்களானால் இன்னும் சில காரியங்களாக ஊழியர்களை, விசுவாசிகளை சித்தரித்து இந்த நிருபத்தை அவர் முடிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த பகுதியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கு, விசேஷமாக உங்கள் சபையினுடைய ஊழியர் அருமையான சகோதரன் எபி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.